தென்னாப்பிரிக்க அணியுடனான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியானது அபார வெற்றியை பெற்றுள்ளது. நேற்றைய தினம் இரு அணிகளும் மோதிய இரண்டாவது ஒருநாள் போட்டியானது ராஞ்சியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸை வென்ற தென்னாப்பிரிக்க அணி கேப்டன் கேசவ் மகாராஜ் அவர்கள் பேட்டிங்கை தேர்வு செய்தார். இதனையடுத்து களமிறங்கிய அந்த அணியின் ஓபனர்களுக்கு இந்திய பந்து வீச்சாளர்கள் சாக் கொடுத்தனர். ஓபனிங் வீரர்கள் குயின்டன் டீகாக் 5 ரன்களுக்கும் மாலன் அவர்கள் 25 ரன்களுக்கும் வெளியேறினர். எனினும் இந்தியாவிற்கு பவர் பிளேவில் கிடைத்தது சாதகம் மிடில் ஓவர்களில் கிடைக்கவில்லை. இதற்கு காரணம் ரீசா ஹென்ரிக்ஸ் மற்றும் எய்டன் மார்க்கரம் ஜோடிதான். சிறப்பாக விளையாடிய ஹென்ரிக்ஸ் அவர்கள் 74 ரன்களும் எய்டன் மார்க்கரம் 79 ரன்களை குவித்தனர். இதனால் 40 ரன்களுக்கு 2 விக்கெட்டுகள் என இருந்த தென்னாப்பிரிக்காவின் ஸ்கோர் ஆனது 169 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என மாறியது. இதன் பின் வந்த கிளாசன் அவர்கள் 30 ரன்களும் வெயின் பர்னல் அவர்கள் 16 ரன்களும் கேசவ் மகாராஜ் 5 ரன்கள் என மலமளவென தென்னாப்பிரிக்காவின் விக்கெட்டுகள் சரிந்தது. கடைசி நேரத்தில் டேவிட் மில்லர் அதிரடியாக 34 பந்துகளில் 35 ரன்களை விளாச 50 ஓவர்களின் முடிவில் தென்னாப்பிரிக்க அணியானது 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 278 ரன்களை குவித்தது. அதன் பின் கடின இலக்கை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியின் டாப் ஆர்டர் இந்த முறையும் சொதப்பியது. கேப்டன் சிக்கர் தவான் 13 ரன்களுக்கும் சப்மன் கில் 28 ரன்களுக்கும் ஆட்டமிழந்தனர். இதனால் கவலையில் இருந்த ரசிகர்களுக்கு இசான் கிசான் ஸ்ரேயாசையர் ஜோடியானது நம்பிக்கை கொடுத்தது. இரண்டாவது விக்கெட்டிற்கு ஜோடி சேர்ந்த இவர்கள் 167 ரன்கள் வரை பார்ட்னர்ஷிப் அமைத்தனர். அதிரடியாக விளையாடிய இசான் கிசான் 84 பந்துகளில் 4 பவுண்டரிகள் மற்றும் 7 சிக்சர்களுடன் 93 ரன்களை குவித்தார். எனினும் அவரால் சதமடிக்க முடியாமல் சென்றுவிட்டது. மறுமுனையில் சிறப்பாக விளையாடிய ஸ்ரேயாஸ் ஐயர் 110 பந்துகளில் 109 ரன்களை அடித்து அசத்தினார். இவருக்கு உறுதுணையாக இருந்த ஜஞ்சு சாம்சன் 30 ரன்களையும் அடித்தார். இதனால் 45.5 ஓவர்களில் இந்திய அணியானது 3 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 282 ரன்களை அடித்து வெற்றி பெற்றது. அதேபோல 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் முதல் ஒருநாள் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது போட்டியில் தற்போது இந்திய அணி தரமான பதிலடி கொடுத்து சமன் செய்துள்ளது. கடைசி ஒருநாள் போட்டியானது நாளைய தினம் டெல்லியில் நடைபெறவுள்ளது. அதேபோல நேற்றைய போட்டியில் என்னதான் இந்திய அணி வெற்றி பெற்றாலும் முகமது ஜிரா செய்த ஒரு செயலானது கடும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. அது என்னவென்றால் நேற்றைய போட்டியில் முதல் இன்னிங்ஸின் போது முகமது ஜிராஜ் அவர்கள் பந்து வீசிய பொழுது 47.2 ஓவரில் கீப்பரிடம் பந்தானது சென்றது. அதன் பின் கீப்பர் கொடுத்த பந்தை வழக்கமாக பவுலர்கள் கொண்டு சென்று அடுத்த பந்தை போடத்தான் தயாராவார்கள். ஆனால் முகமது ஜிராஜோ நடுபிச்சில் நின்றபடியே கீப்பரிடம் இருந்து வாங்கிய பந்தை ரன்னர் இருக்கும் திசையில் ஸ்டம்பை பார்த்து தேவையில்லாமல் எறிந்தார். அந்த பந்தானது அப்போது பவுண்டரிக்கு சென்றுவிட்டது. இந்த சம்பவமானது நேற்றைய போட்டியில் பெரும் சர்ச்சையாக வெடித்தது. இது குறித்து சிராஜிடம் கேட்டால் விக்கெட் தோணியில் எரியவில்லை என்று நடுவரிடம் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். அப்படி எரிந்து மிஸ் ஆகி பவுண்டரி சென்றால்தான் பவுண்டரி கொடுத்திருக்க வேண்டும் என்று நடுவரிடம் முகமது ஜிராஜ் அவர்கள் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டார். மேலும் முகமது ஜிராஜின் இந்த செயலானது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்புக்கு எதிராக அமைந்துள்ளது. இதனால் இவருக்கு வாழ்நாள் தடை விதிக்க வாய்ப்புள்ளதாகவும் பிசிசிஐடமிருந்து தகவலும் கசிந்துள்ளது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.